இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து கிளம்பி உடனே ஸ்வீட்டோடு வந்து வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்து எங்கள் அன்னிக்கி குழந்த பிறந்திருக்கு அப்படி நல்லாயிருக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே புராணமாக இருந்தது உடனே எல்லோரும் வாங்கி ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பரவாயில்ல எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாளே வந்துட்டு நம்ம சந்தியாவோடய அண்ணன் மணி வந்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து வராங்க வந்தோடனே என்னத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் தங்கச்சி இருக்காளா மருமக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எனக்கு பிடிச்ச மருமகளும் அவள் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரி சந்தியாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க நம்ம சிவகாமிம்மா இதுக்கிடையில் நம்ம சரவணன் வந்துட்டு அந்த பேனாவை வந்து அவங்க அப்பா சந்தியாவோட அப்பா கொடுத்த பேனாவை வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக எடுத்து இதை நம்ம கிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து அதை மடித்து வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு ஆனால் சந்தியாவுக்கு வந்து இது தெரியக்கூடாது அடுத்த நாள் வந்துட்டு இதை கொடுத்துட்டு நம்ம நடந்தது எல்லாத்தையும் உண்மையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சந்தியா வந்து என்ன என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக பிளான் பண்ணிட்டு இருக்காரு வீட்டில் எல்லாரும் சந்தியா சந்தியான புராணம் பானவும் நம்ம அர்ச்சனாவுக்கு வந்து வெறுப்பாயிட்டே இருக்கு என்ன சும்மா அவளையே நோண்டிட்டே இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுக்கெல்லாம் நம்ம எதுக்கு சீர் செய்யணும் நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் செந்தில் கிட்ட பேசுறாங்க ஆனால் செந்தில் வந்து அவங்க பேச்சுற பேச்செல்லாம் எதையுமே காதலே வாங்காத மாதிரி தான் இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் நம்ம விக்கி வேற பாஸ்கரை மீட் பண்ணி என்ன யார்கிட்ட பேசுறீங்க நம்ம பார்வதிட்டு தான் பேசுறீங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பண்ணி இதை வந்து என்னை நிறுத்தணுமே ஒரே ஒரு ஆதாரம் நம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தது மட்டும்தான் இருந்தது அதையும் வந்து அழிச்சாச்சு இப்போ என்ன தான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு நம்ம அர்ச்சனாவுக்கும் ஒரு காப்பி அனுப்பியிருந்தோம் கண்டிப்பாக அவங்க கையில் இருக்கும் அதை நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தனியாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதை விட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க